வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம நம்மளோட சாய்ஸ் அகாடமியிலேருந்து வெளியிட்ட பேசும் அறிவியல் இந்த 11 புத்தகங்களுக்கான சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 10 சிறப்பு அம்சங்கள் இருக்குது. என்னோட அனுபவத்தில் நான் இந்த புக்கை வந்து பார்க்கும்போது என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒன்பே ஒன்றா நம்ம பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உண்மையிலே வந்து இந்த புக்கு ரெடி பண்ணுறதுல டீமில் நானும் சரி என்னோடய மனைவியும் சரி ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படிங்கு நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு மனநிறைவு இருக்குது. என்ன அப்படின்னா, நாங்கள் ரெடி பண்ண ஒர்க்கை வந்து ஒரு புத்தக வடிவில் பார்க்கும்போது அது உண்மையிலே வந்து ஒரு கனவு நினைவானதுங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இந்த டீமில் வந்து நாங்கள் இருக்கிறதில் ரொம்பவே பெருமைப்படுறோம். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட முத்துகணை சார் தான். ஸோ அவருக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த புக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 டாபிக்ங்கிறது இருக்கும். இயற்பியலில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 11 புக்கு. இதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, புக் நம்பர் 1, 2, 3 அந்த மாதிரி சொல்லி. ஸோ இயற்பியல்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 புக்கு இருக்கும். இயற்பியல் புக் 1, புக் 2, புக் 3 அப்படின்னு எடுத்துனீங்க அப்படின்னா இயற்பியல் சம்மந்தமாக இருக்கும். ஸோ இயற்பியலில் 3 புக்கு கொடுத்துருப்போம். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேதியியல்லே வந்துட்டு 3 புக்கு, அதாவது புக் நம்பர் 4, அதாவது புக் நம்பர் 5, அதே போல் புக் நம்பர் 6. ஸோ இந்த வேதியியல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 3 புக்கு கொடுத்துருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உயிரியல் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 4 புக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ புக் நம்பர் 7, 8, 9, 10. ஸோ இந்த 4 புக்கு பார்த்தீங்க அப்படின்னா உயிரியல் சம்மந்தமானது. இப்போ மொத்தம் 10 புக்கு வந்து அது நம்ம டெக்ஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு. லாஸ்ட்டாக ஒரு புக்கு பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் குவஸ்டின், சயின்ஸில் இது வரைக்கும் கொடுத்துருக்க அந்த 29 டாபிக்ஸில் உள்ள அந்த குவஸ்டின்ஸ் வந்து இங்கே புக் பேக் குவஸ்டின் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட புக்கோட சாய்ஸ் புக்கோட சிறப்பு அம்சத்தில் ஃபஸ்ட்டு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்க டாபிக்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு கண்டென்ட்லே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் புக் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் புக்கில் வந்துட்டு எந்தெந்த ஸ்டாண்டர்டில் வந்துட்டு என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதேபோல் இப்போ இங்கே லேசர் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நியூ புக்கில் சம்சிங் நியூ புக்கில் இருக்காது. ஸோ 12th ஓல்டு புக்கில் வந்து இருக்கும். ஸோ அது டிஎன்பிசி, இந்த டாபிக் வந்து டிஎன்பிசியில் இருக்கிறதுனால, டிஎன்பிசி சிலபஸில் சயின்ஸ் சிலபஸில் இருக்கிறதுனால அப்போது அதையும் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால இந்த ஒரு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா 12th ஓல்டு ஸ்டாண்டர்ட் இந்த புக்கில் இருந்து எடுத்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒலியல் அப்படிங்கிற டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒலியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும், 9th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும், அதே போல் 10th ஸ்டாண்டர்ட்லையும் கவர் ஆகும். லேசர் வந்து 12th ஸ்டார்ட் கவர் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே போல் ஒலியல் அப்படிங்கிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே 7th கவர் ஆகும், 8th கவர் ஆகும், அடுத்து 9th, அதுக்கப்புறம் 10th. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனே வந்துட்டு இங்கே ஃபஸ்ட் ஒருத்தனே கொடுத்தாச்சு. அப்படிங்கிற போது இதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பாதி ஒர்க் வந்து மிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு டாபிக் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து நம்ம மனதளவில் தயாராகணும். என்ன அப்படின்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு சுலபமாக கிடச்சி அப்படின்னா ஈஸியாக நம்ம படிக்கிறதுக்கு வந்து மனதளவில் நம்ம தயாராகலாம். இப்போ இந்த டாபிக் வந்து எங்கெங்கே கவராது அப்படிங்கிறது தேடுறதுலேயே வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிறபோது அந்த மனசு விட்டு போயிடும். சில படிக்கிறக்கூடிய ஆர்வங்கிறது அந்த இடத்துல குறைஞ்சிரும். ஸோ அப்போ அந்த ஒரு விஷயங்களை கூட வந்துட்டு நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட்டு ஒருத்தனே வந்துட்டு டெக்ஸ்ட் புக்கில் எங்கெங்கே எந்த ஸ்டாண்டர்டில் கவராது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம இந்த புக்கு பார்க்கும்போதும் சரி, இல்லை ஸ்கூல் புக்கு பார்க்கும்போதும் சரி, நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும். இது ஃபஸ்ட்டு 1. அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்துட்டு ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட்டுங்கிற கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஐடியா தோணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் எந்த என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிற இது மூலயமா நம்ம ஓரளவுக்கு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், ஓரளவுக்கு ஐடியாஸ் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஓ அப்போ வந்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு என்னென்ன டேர்ம்ஸ் வருதா, ஏன்னா நம்ம சயின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா மெயினாக வந்துட்டு அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ இங்கே ஃபிசிக்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒலியல்
லேசர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அதே போல் ஃபார்முலாஸ்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னாலுமே அதுவுமே வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அப்போ அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட்டில் ஒரு டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். குற்றொலி, மீயொலி, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த ஃப்ளோ சார்ட்லேயே நம்ம ஒன்ஸ் நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ இங்கேயே வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் இது ஃப்ளோ சார்ட்டில். அதே போல் என்னென்ன டாபிக்ஸ் பற்றிலாம் நீங்கள் சப் டாபிக்ஸ்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதே போல் தான் அடுத்த டாப்பிக்கில் வந்துட்டு இப்போ இந்த ஒலி அப்படிங்கிறது அடுத்த லெசனுக்குரியது. ஓகே, ஸோ அப்போ அதிலே வந்துட்டு ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும் இந்த பர்டிகுலர் டாப்பிக்ஸில் என்னென்ன பற்றிலாம் நம்ம பார்ப்போம், என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வந்து இங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, சாரி தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நுழைவதற்கு முன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டேர்ம்ஸ் வரும் அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு டேபிளும் பார்த்தீங்க அப்படின்னாமே நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதோட வேல்யூஸ் என்ன, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது இந்த நுழைவதற்கு முன் அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருவாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த கூடுதல் தகவலும் வந்து இதில் இருக்கும். ஸோ நான் அடுத்து வந்து நான் சொல்லுவேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் வந்துட்டு ரெஃபர் பண்ணி, சரி ஓகே இது ரிலேட்டான பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படிங்கிற பார்த்து வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னாடி வந்துட்டு நான் சொல்கிறேன். அப்போ நுழைவதற்கு முன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு டாபிக்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட மீனிங் என்ன, என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே படிப்போம், என்னென்ன டாபிக்ஸ்லாம் பற்றி இங்கே படிப்போம் அப்படிங்கிறது இது மூலயமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட மீனிங் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கும்போது நம்ம ரிஸ்கே இல்லை, ஜஸ்ட் ஃப்ளோ சார்ட்டில் பார்க்குறோம், அடுத்து வந்து இந்த நுழைவதற்கு முன் அப்படிங்கிற கான்செப்ட்லையும் பார்க்குறோம். ஸோ அப்படிங்கும்போது அடிக்கடி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும், எந்தெந்த டாபிக் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்க முடியும், அதோட மீனிங்கும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க முடியும். இது மூணாவது ஒன். நாலாவது சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்ஸ்லுமே கிட்டத்தட்ட வந்து எல்லா இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டு பாயிண்ட் டு பாயிண்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே பாயிண்ட்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற போது நம்மளுக்கு அந்த பேராகிராஃபாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு அது படிக்கிறதுக்கு யோசனையாக இருக்கும், கொஞ்சம் மலப்பாக இருக்கும், சரி என்ன இது எவ்வளவு இது இருக்குது, இதில் கான்செப்ட் புரியுமா புரியாதா அப்படிங்கிற யோசனைங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாமே இல்லாமல் பாயிண்ட் வைஸாக கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு படிக்கிறக்குரிய ஆர்வம் தான் வந்து இங்கே அதிகமாகும். அதே போல் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற நம்ம எந்த வித கவலையுமே இல்லை, எல்லாமே வந்து பாயிண்ட் வைஸாக ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு அதை படிக்க ஒவ்வொன்றுமே வந்துட்டு நம்ம படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேத்துக்கு ஒரு சில பாயிண்ட் வந்து அது முக்கியமானதாக தெரியாமல் இருக்கலாம், ஒரு சில பேத்துக்கு முக்கியமான பாயிண்ட்டுங்கிறது என்னென்ன இருக்குது, நம்ம புதுசாக என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ நீங்கள் அதை ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கணும் ஹைலைட் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு புக்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் வைஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம கரெக்டாக வந்து அந்த கான்செப்டை நம்ம பிரித்து பார்க்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே அது முக்கியமானது எல்லா புக்கிலையுமே பார்த்திங்க அப்படின்னாவே அந்த பாயிண்ட் வைஸாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எந்த வித கஷ்டமுமே இல்லை, நம்ம ஈஸியாக அந்த கான்செப்டை புரிஞ்சிக்க வேண்டியதான் நம்மளோட வேலை. இதை வந்து நம்ம பிரித்து ஹிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற வேலையே இல்லை, நம்ம படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்து அஞ்சாவது சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கண்டென்ட்டுங்கிற ரொம்பவே முக்கியமானது. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து மிஸ் ஆகலை. ஸோ அதே போல் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கான்செப்டே வந்துட்டு ரொம்ப அழகாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுவுமே மிஸ் ஆகலை. கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு புக்கு கையில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எல்லா போட்டித் தேர்வுக்குமே வந்துட்டு ரொம்பவே பொருத்தமான ஒரு புக்குங்கிறதா. இப்போ ஃபிஃப்த்து வந்து அந்த உங்களுக்கு தெரியுமா, இந்த ஒரு கான்செப்டும் ரொம்ப உங்களுக்கு தெரியுமா மேலும் அறிந்து கொள்வோம், இதெல்லாமே வந்துட்டு எதுவும் மிஸ் பண்ணாமல் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம கவலைப்பட தேவையில்லை, ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஆறாவது சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் தகவல்கள் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. எங்கே கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நுழைவதற்கு முன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்லேயும் வந்துட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே போல் வந்துட்டு ஒரு சில டேபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து அதில் இருக்கும். ஸோ கேதர் பண்ணி அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, எப்படி வந்து நம்ம டேபிள் வைஸாக கொடுக்க வாய்ப்பு இருந்தால் டேபிள் வைஸாக கொடுக்கலாம், பாயிண்ட் வைஸாக கொடுக்க வாய்ப்பு இருந்தால் பாயிண்ட் வைஸாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கூடுதல் தகவலுங்கிறதான். ஒரு சிலது வந்து பார்த்தீங்க அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்க டேபிள்ஸ் எதுவுமே வந்து மிஸ் ஆகலை, அதுவுமே இருக்கும். அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து
டேபிளாக வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கோ, அந்த ஃபார்முலா ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்கோ, அது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உண்மையில் வந்துட்டு இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறதான். நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது இது மூலயமாகவும் நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். இது ஆறாவது பாயிண்ட். ஏழாவது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கணக்கீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துகிறீங்க அப்படின்னா இங்கே கணக்கீடுகள், இதை வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஒரு கணக்கை பர்டிகுலர் கணக்கை வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. அப்படிங்கிறபோது நம்ம கணக்கீடுகள்ங்கிறது ரொம்ப அழகாக பார்க்கும்போதே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போதே கொஸ்டின் என்ன, அதுக்கான ஆன்சர் வந்து எந்த அளவுக்கு அழகாக நம்ம நோட் பண்ணலாம். ஃபார்முலாஸ் இருக்கிறது அப்படின்னா ஃபார்முலாஸும் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து கடலின் ஆழம் அப்படின்னு பார்த்தோம்னா வேகம் இன்டு காலம் டிவைட் பை டூ அப்படிங்கிறதான் கடலோட ஆழத்தை கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுவும் வந்துட்டு ஃபார்முலா நல்லா தெளிவாக கொடுத்து அது நீட்டாக சப்ஸ்ட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு ஸ்கூல் புக்லேயும் வந்து இருக்குங்கிறதான். அப்போ ஸ்கூல் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் இடையில கொடுத்துருவாங்க. பட் இங்கே நம்மளோட சாய்ஸ் புக் அப்படின்னு எடுத்துனிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு அந்த ஒரு டாப்பிக்கோட எண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போ நம்ம தெளிவாக வந்து முன்னாடி உள்ள இன்ஃபர்மேஷன் நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறோம், இல்லை என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்து அந்த கரெக்டாக ஆர்டராக வந்து கொடுத்துருக்குது. இதுவுமே வந்துட்டு ஒரு சிறப்பம்சங்கிறது தான். இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் அப்புறம் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் இது மூலயமா வந்துட்டு நம்ம இங்கேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வந்துட்டு ஒரு ரிவ்யூ பார்க்குற மாதிரி அந்த முன்னாடி உள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம படித்தோமோ என்னென்ன கான்செப்ட் நம்ம படித்தோமோ அதில் உள்ள முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இங்கே லாஸ்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொறுத்துக்க இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா டிஎன்பிஎஸ்சி இதில். ஸோ அந்த இதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷார்ட்டாக மொத்தம் மூணு டைம் நம்ம பார்ப்போம். ஒன்று ஃப்ளோ சார்ட் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்குவோம், நுழைவதற்கு முன் அந்த மாதிரி கான்செப்டையும் நம்ம தெரிஞ்சுக்கோம். அதே போல் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் இதுலேயும் வந்துட்டு ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கோம். அப்போ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பயாலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இங்கே ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி மெத்தடில் இருக்கும். அடுத்து நம்ம வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி கூட இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட்ங்கிறது ரொம்பவே அழகாக அது கரெக்டாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, யூனிட் என்ன, ஏதோ ஒன்று அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் உள்ள முக்கியமான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா டாபிக் இல்லாட்டினாலுமே கூட முக்கியமான டாபிக் இருக்கும். அதே போல் அதுக்கு மற்ற இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா டேபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்ங்கிறதும் இதோட எக்ஸ்ட்ரா ஒரு சிறப்பம்சம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் பார்க்கும்போதே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த டாபிக் எடுக்கிறோம், இல்லை இப்போ தாவரவியல் எது வேணால் நம்ம எடுத்துக்கோங்க. ஒரு லெசன் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இங்கே மின்னியல் அப்படின்ட்டு இருக்குது. இந்த மின்னியல் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இது இருக்குது. சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ இது எல்லாமே நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்தது செவன்த்தில் இருக்குது அப்படின்னா செவன்த்தில் வந்துட்டு நம்ம மறுபடியும் அந்த பர்டிகுலர் மின்னியல் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்கோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்படிங்கிறபோது இங்கே எதையுமே வந்து பாயிண்ட் எதுவுமே மிஸ் பண்ணல. இப்போ வந்து நீங்கள் செவன்த்து சம்மந்தமான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும்னா நீங்கள் டைரெக்டாக செவன்த்து போகலாம். இன்கேஸ் டென்த்தில் உள்ள மின்னியல் சம்மந்தமாக மின்னோட்டம் சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் நீங்கள் டைரெக்டாக போய்க்கலாம். அப்படிங்கிறபோது எதையுமே வந்துட்டு அந்தந்த ஸ்டாண்டர்ட் வைஸான இன்ஃபர்மேஷன் எதையுமே மிஸ் பண்ணலை. அப்போ என்ன நம்ம ஏற்கனவே என்ன தெரிஞ்சிருப்போம், இப்போ வந்துட்டு எயித்தில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக நைன்த்துலேயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கலாம், டென்த்துலேயும் இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறபோது நம்மளுக்கு அந்த ரெப்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு பர்டிகுலர் இப்போ வந்து நான் டென்த்து மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டென்த்தில் உள்ள இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஸ்கூல் புக்கில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்ன கொடுக்கணும் இது எல்லாமே தெளிவாக பார்த்து கொடுத்துருப்போம். ஸோ அப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டாக இருக்கோ அந்தந்த ஸ்டாண்டர்டில் உள்ளதை நம்ம தெளிவாக பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்டாண்டர்டில் வந்துட்டு ரிப்பீட் ஆனது அடுத்த ஸ்டாண்டர்ட்லேயும் வர பாயிண்ட்ஸ் வர பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படிங்கிறபோது நம்ம அதை மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ணி நம்ம படிக்கிறோம். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சங்கிறது தான். ஸோ ரிப்பீட்டடாக நம்ம அந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம படிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வரோம் அப்படின்னா இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது அங்கே என்னென்ன டேர்ம்ஸ் வரும் அது எப்படி அது அவங்க கேட்டு அதை
ப்ராக்டிஸ் பண்ணி பழகிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறபோது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜிங்கிறது அதில் உள்ள டேர்ம்ஸ் என்னன்னு பார்க்கும்போது பிரச்சனை இருக்காது. பட் எல்லா ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு கலந்து படிக்கும்போது ஒரு தடவை ஒரு புரியாத வார்த்தை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அடுத்தடுத்து அவங்க அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்லேயோ இல்லை அடுத்தடுத்த பார்ட்லேயே வந்து அவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு கான்செப்ட் வந்து நல்லா மைண்டில் நிற்கும். ஸோ உண்மையில் வந்துட்டு இந்த அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்துட்டு மிஸ் ஆகாமல் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்குங்கிறது இது ஒரு சிறப்பு அம்சங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பத்தாவது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கோட அந்த புக் பேக் வந்து ஒரு புக்காக கொடுத்துருக்காது. ஸோ இந்த புக் பேக் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இவ்வளவு தூரம் நம்ம படித்ததுக்கு இப்போ வந்து நீங்கள் கண்டென்ட்டை பார்த்துருக்கும் போதே அதுக்கு ஈக்குவலாக தான் வந்துட்டு இங்கேயும் வந்து கண்டென்ட்டுங்கிறது இருக்கும். இப்போ புக் பேக்கில் வந்து எந்தெந்த இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒலியல்லிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அது எல்லாமே வந்து இங்கே கரெக்டாக வந்து அந்தந்த தலைப்பு வாரியாக புக் பேக் கொஸ்டின்ங்கிறது ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒன்ஸ் நீங்கள் இந்த புக்ஸுகளெல்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆன பின்னாடி ஒரு ப்ராக்டிஸ் செட்டு மாதிரி வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து எடுத்தோடனே எதுவுமே வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் நீங்கள் இந்த புக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது இது என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு டைம் நம்ம வந்து திருப்பி திருப்பி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த புக் பேக் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ண பின்னாடி மற்ற ஸ்டாண்டர்டு இது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் ஆன பின்னாடி வந்துட்டு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண தொடங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன கைடுங்கிற மாதிரியே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சில நேரம்லாம் வந்து இந்த திருக்குறள் வந்து ரொம்ப சின்ன ஹேண்ட் சைஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கே போனாலும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அது ரிலாக்ஸாக ஒரு 5 நிமிஷமாக இருந்தாலும் ஒரு லெசன்ஸ் நம்ம பார்க்க முடியும். எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. அது எந்த விதத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக அதோட பயனை வந்து முழுமையாக நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிங்கிறபோது தான் இந்த ப்ராக்டிஸ் செட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு அடுத்து சைட் பை சைடாக நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதோட பலன் நல்லாவே வந்து கிடைக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 10 அம்சங்களுமே வந்துட்டு உண்மையிலே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயந்தான். இதை தவிர்த்து வந்து நம்ம வேறு எந்த கண்ணோட்டத்துலேயும் நம்ம பார்க்க தேவையே இல்லை. ஒவ்வொரு விதங்களையும் வந்துட்டு அது பயன்கிறது இருக்குது. ஸோ நம்ம வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் இருக்கிற அதை நம்ம பயன்படுத்துகிற விதங்களில் தான் வந்து இது இருக்குது. ஸோ அப்படிங்கிறபோது இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயந்தான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கையில் கிடைக்கும். உங்கள் கையில் வந்தது அப்படின்னா நீங்கள் எந்த விதங்களில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதோட புக் நம்பர் என்ன அது என்னென்ன ஹெட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் போக போக நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இனி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாபிக் சொன்னோம் அப்படின்னா அந்த புக் நம்பர் வந்து கரெக்டாக மைண்டில் வச்சணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெட்டிங் நல்லா மைண்டில் இருக்கணும். அடிக்கடி நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நல்லா மைண்டில். இப்போ வந்து சாய்ஸ் புக்கா சயின்ஸா 6 நம்பர் புக்கு அப்படின்னா தனிம வருஷம் அட்டவணை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ புக்கு சம்மந்தமான ஒரு 10 சிறப்பம்சங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் புக் ஆப் மூலயமா தான் வந்துட்டு நிறையா வந்து புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த சாய்ஸ் புக் ஆப் மூலயமா வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த ஒரு வீடியோ நீங்கள் பாருங்கள். புக் ஆப்பில் வந்துட்டு தெளிவாக வந்து டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்ன ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ ரேட் இது, கொரியர் சார்ஜ் இருந்தால் எவ்வளவு ரேட் வரும், இன்க்ளூட் ஆனா எவ்வளவு ரேட் வரும், போஸ்ட்ல இருந்து எவ்வளவு ரேட் வரும், இது எல்லாமே வந்து புக் ஆப்பில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் புக்கு சம்மந்தமான என்ன எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டு அங்கே பர்டிகுலர் வீடியோ பார்ட் இருக்குது, அங்கேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி யூஸ் பண்ணணும், சாய்ஸ் புக் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புக் ஆர்டர் நம்பர் அப்படிங்கிறதே அங்கேயே வந்துட்டு அந்த டிஸ்பிளேயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக் ஆர்டர் கொடுத்துருக்க அந்த நம்பரே வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்குரிய டவுட்டுங்கிறத நீங்கள் கேட்கலாம். புக் ஆர்டர் எப்படி பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். பயன்படுத்துகிற விதங்களில் தான் வந்துட்டு அதோட பயன்கிற நம்மளுக்கு தெரியும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறது கரெக்டாக ஒவ்வொரு பேஜு கீழேயுமே வந்து சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வார்த்தையில் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக எல்லாமே பாஸ் ஆக முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.